பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவன் ஒரிஜினல் குணம் வெளியே வரணும், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம். இதுல ஒரு முடிவெடுத்த மட்டும்தான் நம்ம தர்ஷினி பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். தாரு ஜனனி, அஞ்சனா விஷயம் நல்லபடியா நடக்கட்டும், நான் இல்லைங்கல. ஆனா எது எப்படி போனாலும் தர்ஷினி விஷயத்துல இந்த ஆள் நினைக்கிறது நடக்காது. எத்தனை சம்பவம் நடந்தாலும் சரி, என் புள்ள பக்கத்துல ஒருத்தன் நெருங்க விட மாட்டேன். பாத்துக்க சக்தி, நீ அவர மாதிரியே பேசாத, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு காய் நகர்த்தணும். நம்ம எமோஷனலா ஸ்டெப் எடுத்து வச்சுதான் சில விஷயங்கள் தப்பா போயிருக்கு. இனிமே அப்படி நடக்க கூடாது. அவர் திட்டம் போட்டு எல்லாத்தையும் சாதிக்கிறாருல, நாமளும் அதை விட அதிகமா பிளான் பண்ணி அடிக்கணும். அவர் தனியா இருந்தப்பவே ரொம்ப மோசமா செயல்படுறவரு, இப்ப அந்த உமையால் வர சேர்ந்துகிட்டாங்க. இது டபுள் மடங்கு சிக்கல் தான். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். சக்தி, நம்ம முதல்ல போய் அஞ்சனாவை பார்த்துட்டு வந்துடலாம். சக்தி பிளீஸ். சரி, நான் வண்டி எடுத்துட்டு வந்து. என்ன சொல்றது? ஆதீர கல்யாணத்துல நடந்த தப்ப யாரையும் நடத்த விட மாட்டோம். இப்ப எனக்கு இருக்கிற முதல் சிக்கல், தர்ஷினி கிட்ட என்னால போக முடியல. அந்த கோர்ட் நோட்டீஸை கையில வச்சுக்கிட்டு அந்த ஆள் பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கான். அதை முதல்ல நான் உடைக்கணும். நீங்க ஜட்ஜு கிட்ட பேசி தர்ஷினி இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கான்னு புரிய வச்சு ஜாமீன்ல தளர்வு வாங்கி கொடுங்க மேடம். நான் அவ பக்கத்துல இருந்தா அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வச்சு அவளை வச்சே இந்த கல்யாணத்தை உடைச்சிருவேன். அவர் மட்டும் அந்த குழந்தைகிட்ட போகலாங்கிற அட்வான்டேஜை வச்சுக்கிட்டு அவர் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. அதை முதல்ல நிறுத்தணும் மேடம். எனக்கெல்லாம் புரியுது ஈஸ்வரி, ஆனால் இப்போ வரைக்கும் ஜீவானந்தம் பற்றி எந்த தகவலுமே இல்லையே. இதையே ஒரு காரணமாக வச்சு ஜாமீன் விஷயத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ மேம், நாம தான் ஹபியஸ் காப்பஸ் ஃபைல் பண்ணியிருக்கோமே மேடம். ஐநோ, அந்த ஒரு பாயிண்ட் வச்சு தான் இப்போ நம்ம தளர்வு கேட்க போகிறோம். எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஈஸ்வரி, தர்ஷினி விஷயத்துல உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வேணும்னாலும் அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். ஒரு பொண்ணா, ஒரு தாயா, ஒரு மனுஷியா, உங்க பக்கத்துல நிக்க வேண்டியது என்னோட கடமை. எனி டைம் எனி ஹெல்ப், ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். There is no force more powerful than a woman determined to rise. இது படிச்சிருக்கேன், இப்ப பாக்கறேன். நீங்க நிச்சயமா இதுல ஜெயிப்பீங்க. Thanks madam. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அஞ்சனா.
இல்லக்கா, இப்பதான் 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம். இப்ப நீ என்ன முடிவுல இருக்க? தெளிவா தான் இருக்கியா? அவங்க வீட்டுக்கு போய் நம்ம பேசும்போது அந்த பையன் எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிறான். நான் கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினேன். அவன் எதுவுமே சொல்லலையே. உன்னை வேணும்னு சொல்லலை, வேணான்னு சொல்லலை, உன்னை தெரியும்னு சொல்லலை, தெரியாதுன்னு சொல்லலை, பிடிக்கும் பிடிக்காது இப்படி எதுவுமே சொல்லலையே. இப்போ யோசிச்சு பார்க்குறப்ப இது ஒரு ஆபத்தான குணம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. சொல்ல அஞ்சனா, சக்தி கேட்கறது சரிதான் எனக்கும் தோணுது. அக்கா, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குக்கா. நாங்கள் ரெண்டு பேரும் 6 மந்த்ஸாக லவ் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்த பிரச்சனையில் பிஹேவ் பண்ண மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. ரொம்ப ஜென்டலாக ஜென்யூனாக இருப்பாங்க்கா. மற்றபடி ஆக்சுவலாக அவன் ரொம்ப பொறுமையான ஆள். நம்ம அளவுக்கு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஆள் கிடையாதுக்கா. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவனுக்குள்ள ஏதோ யோசனை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க்கா. யோசிக்கிறவன் அது என்னன்னு சொல்லணும் இல்லை? அன்னைக்கு அவங்க வீட்டிலருந்து நம்மளை வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க. அந்த பையனோட அப்பா நமக்கு ஆறுதல் சொல்கிறாரு, ஆனால் அவன் வரவே இல்லையே. அவன் அம்மா மிரட்டினதும் அப்படியே ஆணி அடித்த மாதிரி நிற்கிறான். என்னால் அதுதான் புரிஞ்சுக்க முடியல அஞ்சனா. அக்கா, நான் இப்போவும் அவனை நம்புறேங்க்கா. அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. சின்ன வயசுலேருந்தே அவன் அம்மாவோட கண்டிப்பில் தான் வளர்ந்தவன். அவன் என்கிட்ட சொல்லியிருக்காங்க்கா, அவங்க அம்மா ரொம்ப கரராக கண்டிப்பாங்களாம், எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே கண்டிப்பாங்களாமா. அவன் அப்பா தான் அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை கேட்டு கேட்டு வாங்கி தருவாராம். அவங்க அம்மா எப்பவுமே கண்டிஷன் போடுவாங்களாம், என்ன படிக்கணும், என்ன செய்யணும், எங்க போகணும், என்ன சாப்பிடணும், இப்படி எல்லாமே அவங்க அம்மா தான் கண்டிஷன் போட்டு டிசைட் பண்ணி சொல்லுவாங்களாம். இது எல்லாமே அவன் என்கிட்ட சொல்லியிருக்காங்க்கா. ஸோ அந்த பயம் அவனுக்குள்ள இருக்குக்கா. அவன் அம்மாவையும் அவனால எதிர்த்து பேச முடியாம சூழ்நிலையில இருக்கான்க்கா. அதே நேரத்துல அவன் என்ன லவ் பண்றான்ற என் நம்பிக்கை எனக்கு எந்த வகையிலயும் குறையிலக்கா. முழுமையா அவன் என்ன நேசிக்கிறான், அதை நான் நம்புறேன். அன்னைக்கு எனக்கும் அவன் மேல கோவம் வந்துச்சு, நானும் திட்டினா, அதெல்லாம் சரிதான். பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன ஏமாத்தின மாதிரி எனக்கு தெரியலக்கா. இதெல்லாம் நாங்க நம்புறோம் அஞ்சனா. ஏதோ ஒரு இடத்துல தனக்கான பெண், தான் நேசிக்கிற ஒரு பெண், இந்த உலகமே அவதான்னு ஒருத்த நினைக்கிறானா, அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா தட்டி கேட்பான்ல, பாதுகாப்பா நிப்பான், அவளை காப்பாத்த எல்லா வழியும் அவன் செய்வான். அவளை யாராச்சும் ஏதாவது பேசினா கூட கோவப்படுவான். இப்படி எல்லாம் இருக்கிற மனித உணர்வுல அவன் எதையுமே வெளிக்காட்டாம இருக்கானே.